பசிக்கிறுமா சாப்பிட ஏதாவது தாயே இது வாராகியோட சோதனையா கூட இருக்கலாம் இந்தா சாப்பிடு பூஜைக்கு வச்சிருந்த பழத்தை கொடுக்கறியே என்ன பூஜை நேரத்துல வந்து கேக்குறியே ஏமா சாமிக்கு படைக்காம எனக்கு தரலாமா உனக்கு கொடுக்கறதே சாமிக்கு படைக்கிறதா நினைச்சுக்கலாமே என்னம்மா தெய்வமும் மனுஷனும் சமமாயிடுமா தாயி மனுஷனும் தெய்வம் ஆகலாம் தெய்வமும் மனுஷனாகலாம் இப்போ உன்னோட வருகை கூட தெய்வத்தோட சோதனையா இருக்கலாமே என்ன தாயி நீ தெய்வம் சோதிச்சா தாங்க முடியுமா தாயி சோதிக்கிற தெய்வத்து மேலே பாரத்தை போட்டுட்டா சோதனையில ஒரு சுகம் இருக்கே நீ வாராகி உபாசிக்கியா இன்னையில இருந்து அந்த நிலைக்கு என்ன நான் தகுதிப்படுத்திக்க போறேன் தாயி வாராகிய பத்தி உனக்கு தெரியுமா வந்திருக்கே சொல்லு ஏமா நான் அத சொல்லத்தான் வந்திருக்கேன்னு எப்படி சொல்ற பசின்னு கேட்ட பழத்தை கொடுத்த நீ பசிச்ச உணர்வையும் பிரதிபலிக்கல பழத்தை என்கிட்ட இருந்து வாங்கல அத வச்சு தான் யூகிச்சேன் யூகம் பிரத்யக்ஷம் அனுபவம்னு மூணு கட்டம் இருக்கு நீ யூகத்துல கெட்டிக்காரியா இருக்க யூகத்துல மட்டும் இல்ல வியூகத்திலையும் கெட்டிக்காரிதான் அத அந்த வாராகி சொல்லட்டும் நீ வாராகியோட மகிமை பத்தி சொல்லு உனக்கு சக்திய பத்தி தெரியுமா சக்தி தான் இயக்கம் சக்தி இல்லனா சிவன் இல்ல சக்தி சரீரத்துக்குள்ள இல்லனா எதையுமே அனுபவிக்க கூடிய நிலை மனுஷனுக்கு கிடையாது செஞ்ச புண்ணியம் அந்த புண்ணியத்தால வர்ற பலன் பாவம் அந்த பாவத்தோட விளைவு எல்லாமே சக்தியோட ஆணைப்படி நடக்கிறது தான் மரத்திலிருந்து காய் பழுத்ததும் அது கீழ் நோக்கி தள்ளுறது சக்தி தான் விதை முளைக்க ஆரம்பிச்சதும் அது செடியா மரமா மேல் நோக்கி எழுப்புறதும் சக்தி தான் அந்த பராசக்தியோட பிரதான சேனாதிபதியா விளங்குறவ தான் இந்த வாராகி வாராகிய பலவேறு உருவமா பூஜிக்கலாம் உபாசனை செய்யலாம் இவளோட அம்சங்கள் ஒன்பது வாராகி தேவி அஸ்வரூபா தேவி தண்டினி தேவி பஞ்சமி தேவி சொப்பன வாராகி வார்த்தாளி தேவி மதுவாராகி தேவி மந்திரினி தேவி பக்த வாராகி தேவி இதுல எதை நோக்கி உபாசிக்கிறியோ அதுக்கு தகுந்த உருவத்தை அதுக்கான மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கணும் உன்னை யார் அனுப்பினது உன்னை யார் வாராகிய உபாசனை செய்ய சொன்னது துர்மாதா என்னை இங்க அனுப்பி வச்சது லோகமாதா வாராகி அவளை கும்பிடுறது சுலபம் இல்ல அவளை உபாசிக்கிறதுக்கு சில நிலைகளை நிரூபிக்கணும் திடசித்தம் அதாவது விடாப்பிடியான மனம் துணிச்சல் எல்லாம் அவளேங்கிற தைரியம் பூரண நம்பிக்கை எது நடந்தாலும் அவளாலங்கிற அர்ப்பணிப்பு இதையெல்லாம் அவள் சோதிப்பா அவளை உபாசிக்கிற தகுதியை தருவா உன்னால செய்ய முடியுமா கண்டிப்பா செய்வேன் மூல மந்திரத்தை சொல்றேன் அது நீ சொல்லி வழிபடுறப்ப வெளியிலிருந்து உள்ள வரவன அனுமதிக்கணும் உள்ளிருந்து வெளியே போறவன போக விடாம தடுக்கணும் என்ன சிரிக்கிற புரிஞ்சுது சிரிக்கிறேன் மூச்சு அடக்கி பிராணாயாமம் செஞ்சுட்டு மனசால மந்திரம் சொல்லணும் அதுவும் காத்து இல்லாத இடத்துல சொல்லணும் காத்து மூலமாதான் ஒலி வடிவத்துல மந்திரங்கள் உலவுது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தனியா சொன்ன பகவத்கீதை கூட தேர்கொடியில இருந்த வாயு புத்திரன் அனுமான் மூலமாத்தான் உலகத்துக்கு தெரிஞ்சது பாதாள பூஜையா செய் பூமிக்குள்ள இருந்து செய் அதுதான் முதல் கட்ட உபாசனை இடையில ஏற்படுற தடைய விளக்க நீ உதவுவியா கேட்டுட்ட கண்டிப்பா செய்யறேன் வலிய வந்து உதவிடையே நீ யாரோட அம்சம் பக்தர்கள்னு வந்துட்டா பாரபட்சம் இல்லாம அருணும் இந்த வாராகியோட குழந்தைகள்ல ஒருத்தி சிங்கார தேவி பக்திக்கு பலனும் உண்டு பக்தனுக்கு சோதனையும் உண்டு எண்ணியது எண்ணியபடி நடக்காது அதன் வினைகளுக்கு ஏற்ப
அலசி ஆராய்ந்து வரம் தருபவள் வாராகி. இப்ப நான் சொல்ல போற மந்திரம் தான் முதல் கட்ட அழைப்பு மந்திரம். இத 100,000 தடவை பூமிக்குள்ள இருந்து காற்று வழியே மந்திரம் கசிந்து விடாமல் உன் உடலை காயக்கல்பம் செய்து கொள்ள உபாசனை செய். இந்த சிங்கார தேவி உனக்கு துணை இருப்பேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமஹ.